அவர்கள் இல்லாத இந்த வருடங்கள் இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க? டு பி ஃப்ரேங்க், ஐ மிஸ் சார். தட் இஸ் நாட் அவுட் ஐ மிஸ் சார். அவர்கள் இப்போது உயிரோடு இருந்திருந்து ஆட்சி முதலமைச்சராகவோ இல்லை எதிர்கட்சி தலைவராகவோ இருந்திருந்தால் கூட அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்திருப்பேன், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் இந்த ஆப்சன்ஸ் வெதரிய மிஸ் சார்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஐ மிஸ் சார். ஏன் வந்து இதை ரொம்ப குறிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன்னா, அவங்க சுயநல காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு விஷன் இருந்துச்சு, ஸ்டேட்டில் இது நடக்கலாம், இது நடக்கக்கூடாதுன்னு. பட் இவங்க கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே பார்வை ஜெயலலிதாவுக்கு கலைஞர் மேலேயும் கலைஞருக்கு ஜெயலலிதா மேலேயும் கூடுதலாக இருக்கும். இதை மனதில் வச்சு அரசியல் கால்குலேஷனோட இவர்கள் நகர்கொள் செய்வார்களே ஒழிய, இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கிற பாட்டம் லைனாக நாம் பார்க்கறது தமிழ்நாட்டோட வெல்ஃபேர், தமிழ் பீப்புளோட வெல்ஃபேர். அவங்க சரியாக ஒரு ஸ்டியர் பண்ணி இதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நண்டு சிண்டுலாம் வந்து நான் தான் தமிழகத்தை வழி நடத்துவேன்னு வர்றத நான் முதல்ல, எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய வேதனை.